ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் வந்து இந்த புளிப்பொங்கல் என்றா, முருங்கைக்கீரை பொங்கல் சொல்றா, இப்படி வேணா பண்ணிக்கலாங்க. ஆனா நாங்க அந்த சின்ன பிள்ளையில இருக்கும்போது போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு, உன் வீட்டுல இருந்து மிளகாய் எடுத்துட்டு வா, புளி எடுத்துட்டு வா, முருங்கைக்கீரை பறிச்சுன்னு வா, அடுப்புல போட்டு என்னமோ எரிச்சு கிரிச்சு என்னென்னமோ பண்ணி அங்க சாத்தை கலந்து சாப்பிடுவோங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. அந்த கூட்டாஞ்சோறு தான் இப்ப நான் எப்படி பண்றதுன்றத எங்க பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தட் அவங்க பண்ணும்போது நான் பாத்திருக்கேன். அதே மாதிரிதான் நாங்க விளையாடும் போது செஞ்சு சாப்பிட்டு அந்த மந்தார இலையில உட்காந்து சாப்பிடுவோங்க. நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். அத்தை பசங்க, எங்க பெரியப்பா பையன், எங்க அண்ணா அக்கா தங்கைகள் எல்லாரும் சேர்ந்து நல்லா விளையாடுவோங்க. முழாண்டு லீவ்ல எல்லாம் இப்படி எல்லாம் வந்து பண்ணி பார்ப்போங்க. அப்ப இருந்த ஹாப்பினஸ் எல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்கெங்க கிடைக்குது. அதனால நம்மதான் நம்ம குழந்தைகளுக்கு நாங்க இப்படி எல்லாம் பண்ணி சாப்பிட்டோம், இதுல இப்படி எல்லாம் ஒரு டிஷ் இருக்கு அப்படின்றத சொல்லி கொடுத்துட வேண்டியதுதான். ஆனா அந்த முருங்கைக்கீரையை வச்சு பண்ணிருக்காங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். நிறைய போடுவாங்க எங்க பாட்டி முருங்கைக்கீரையை. அதனால இப்ப அதை எப்படி பண்றதுன்றத பாக்குறேங்க. நான் சிறு வயசுக்கே போயிட்டேன் இதை பண்ணும்போது. அதான் சொன்னாங்க அந்த பசங்க எல்லாம், இதை பண்ணுங்களேன் நீங்க, இதை பண்ணுங்களேன் எங்களுக்கு பண்ணி கொடுங்க ஆண்டி அப்படின்னு. அதனாலதான் நான் இன்னைக்கு பண்றேன். ஆனா பிள்ளை எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. அதனால இப்ப இன்னைக்கு அதை போட சொல்லி என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப்ல கேட்டாங்க, நான் சொன்னேன் கமெண்ட்ல கேளுங்கப்பா, இனிமேல் வாட்ஸ்அப்ல கேட்காதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதை பண்ணி சொன்னாங்க, அதனாலதான் நான் இன்னைக்கு பண்றேங்க. வாங்க பாக்கலாம். இப்ப இந்த முருங்கைக்கீரை கூட்டாஞ்சோருக்கு, அப்ப எங்க பாட்டி வந்து வெங்காயம் போட மாட்டாங்க. நான் இப்ப இந்த குழந்தைகளுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப கடுகு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, மஞ்சத்தூள், அப்பெல்லாம் உப்பு தான். இப்ப நான் இந்துப்பு எடுத்திருக்கேன். நாலே நாலு பத்த மிளகாய கிள்ளி வச்சிருக்கேன். பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டம்ளரால எனக்கு ஒரு டம்ளர் போதும். அதனால நொய் நொய் போட்டுதாங்க பண்ணுவாங்க. இது புழுங்கல் அரிசி நொய் பாருங்க. அரிசியில பண்றதோட புழுங்கல் அரிசி நொய்யில பண்ணா நல்லா இருக்குங்க. அப்பெல்லாம் வந்து நிலத்துல விளைஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த அரிசியை குத்தி எடுத்துட்டு நொய்யில வந்து எங்க பாட்டி பண்ணுவாங்க, எங்க அத்தைங்க பண்ணி தருவாங்க, எங்க பிரமாதமா இருக்குங்க. அந்த ஞாபகம் எனக்கு வந்துருக்கு. இப்ப அதோட கூட சேர்த்து முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா பறிச்சு வந்தேன். இப்பதான் பறிச்சுட்டு அலம்பி ரெடியா வச்சிருக்கேங்க. இந்த முருங்கைக்கீரை தான் இது என்னது இன்னைய சமையல்ல அரசர். முருங்கைக்கீரையில அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குங்க, ரிச் அயன். நம்மளோட கங்கை ஹெர்பல் கிச்சன்ல முன்னாடி வீடியோஸ்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா போய் பாருங்க. முருங்கை இருக்கு ரசம் பண்ணிருப்பேங்க. முருங்கை கீரைய, முருங்கை தண்டு, முருங்கை இருக்கு, உங்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் நீங்க நிறைய இன்டேக் பண்ணிக்க முடியுமோ, குழந்தைகளுக்கு எவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அளவு கொடுங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இப்ப எப்படி பண்றதுன்றத பாக்கலாம் பாருங்க. இந்த ஒரு உருண்டை புளி இருக்கு இல்லைங்களா, அதை நான் வந்து தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். கரைச்சிடலாம், வறுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். நான் கங்கை ஹெர்பல் கிச்சன்ல சொல்லியிருக்கேன், என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்ப ஒரு முறை சொல்றேன். நான் இந்த புளியை வாங்கிட்டு வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, பிச்சு போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்ல ஒன் அவர் வந்து வெயில்ல வச்சிருவேன். வச்சுட்டு வெறும் கடாயில இந்த புளிய வறுத்துட்டு ஆற வச்சு எடுத்து டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாங்க சுட்ட புளி வறுத்த உப்புன்னு சொல்லுவாங்க. எங்க மாமனார் அப்படிதான் சொல்லுவாரு, ஏன்னா அவர் வந்து சித்தா டாக்டர் அப்படின்றதுனால எங்க வீட்டுல வறுத்த உப்பு சுட்ட புளி தாங்க யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த நொய்யெல்லாம் சோப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த புளியை கரைச்சிக்கணும். இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இந்த சமையலுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா சூப்பரா இருக்குங்க. எங்க பாட்டி அந்த பானையில இருந்து அகப்ப மாதிரி ஒண்ணு வரும், அதுல இருந்து முண்டுட்டு வருவாங்க நல்லெண்ணெய். அப்படியே கம 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 கமன் வாசனா வரும் பாத்துருவாங்க. இப்ப எங்க போறது, போக முடியாது. அதனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க சமையலுக்கு. அந்த லைஃபே தனிங்க, அதெல்லாம் திரும்ப வராதுங்க. இப்பெல்லாம் இப்பெல்லாம் யாருங்க யாரையும் திரும்பி பாக்குறது இல்ல. இப்பெல்லாம் எல்லாம் ஒத்த ஒத்த பிள்ளைகளா இருக்கு, ஒன்னும் தெரியல. அதனால நாம தாங்க அதுங்களுக்கு சொல்லி தரணும். இப்ப எண்ணெய் ஊத்துறீங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்க இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், போதும். நம்ம ஒரு டம்ளர் தானே எடுத்திருக்கோம், அதனால நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்தது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகும் ஜீரகமும் போடுறேன். கடுகு வெடிக்கட்டும், கடுகும் ஜீரகமும் வெடிக்கட்டும். எப்பயுமே தாளிப்புக்கு வந்து கடுகோட ஜீரகத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, தனித்தனியா வச்சுக்கிட்டாலும் சரி, அதனால ஜீரகமும் கடுகும் மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க. ஜீரகத்தை நிறைய யூஸ் பண்ணுங்க. கடுகு வெடிக்கட்டும். ரெண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க, வாசனையா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இந்த மத்த மிளகாய், நாலு மிளகாய் எடுத்திருக்கேன், ரெண்டா கிள்ளி வச்சிருக்கேன். நல்லா டேஸ்ட் ஆனா சூப்பரா இருக்குங்க.
செஞ்சு குழந்தைகளை கொடுங்க. சாட்டர்டே சண்டே செஞ்சு கொடுங்க. முருங்கைக்கீரை நிறைய குவாண்டிட்டி அளவு உள்ள போகும், நிறைய சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை நிறைய போட்டு பண்ணி கொடுங்க. வெங்காயம் வதங்கணும். சிம்பிளான டிஷ்ஷுங்க. மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி போட்டுருங்க. அடுத்தது நான் இந்துப்பு எடுத்து வச்சிருக்கேன், தேவையான அளவு இந்துப்பு. இந்து உப்பு இல்லைன்றவங்க உப்பு வாங்கி வறுத்துட்டு ஆற வச்சு பாட்டில் கொட்டி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிங்களா, இப்போ இந்த ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோம், அதனால ரெண்டு டம்ளரு புளியை எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு அதில் அளந்து ரெண்டு டம்ளராக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை வீட்டில் வயசானவங்க யாராவது இருக்கிறாங்க, கொஞ்சம் குறைவாக வேணும்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணியை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது புளி கரைச்சிட்டோம். நம்ம இதால் ஒரு டம்ளர் தான் புளியில் அடிச்சு நொய் எடுத்தோம். ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன், இன்னும் ஒரு டம்ளரை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு டம்ளர். அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வயசானவங்க இருக்கிறாங்கன்னா குறைவாக வேணும்னா அவங்களுக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் இல்லையா. வயசான பிறகுதான் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு ஆசை இருக்குங்க. அதனால் வயசான பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு குறைவாக பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். அந்த நொய்யை போக அப்படியே போட வேண்டியதான். முருங்கைக்கீரை இப்போ போடக்கூடாதுங்க, லாஸ்ட்டாக தான் போடணும். அதுக்கு ஒன்று சொல்லுவார் எங்கள் மாமனார், வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாத கெட்டது அகத்திக்கீரைன்னுவார். அதாவது அகத்திக்கீரையை நல்லா வேக வச்சு சாப்பிடணுமா, முருங்கைக்கீரையை வந்து அந்த அளவுக்கு வேக வைக்க கூடாதுன்றதுனால அப்படி சொல்லுவாருங்க அவரு. இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே அரிசி போட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நொய் நல்லா கழுவிட்டு வச்சோம் இல்லைங்களா, கல் இருந்தால் அரிச்சிக்கோங்க, அதை ஆட் பண்ணிடுங்க. இது வேகட்டும். முக்கால் வந்த பிறகு அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கணுங்க. இது வேகட்டோங்க, அப்புறம் எப்படி செய்யப்பா எப்படி பண்ணுறதுன்றத காமிக்கிறேங்க. இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சா பார்க்கலாம். தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது வருங்க, நொய் வந்து அப்படியே வெந்துட்டுக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துருங்க. நல்லா அலம்பிடுங்க முருங்கைக்கீரை. அலம்பி வச்ச முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்த பிறகு அப்புறம் திறந்து பாருங்கள். நம்மளுடைய முருங்கைக்கீரை புளிப்பொங்கல் ரெடி ஆகிடுது. இல்லை கூட்டாஞ்சோறு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆ, எங்கள் நினைவுகள் வந்து கூட்டாஞ்சோறு தாங்க. இதை கலக்கி வச்சுட்டு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போயே கம கம கமன்னு வாசனை வருது. இப்போ ரெடி ஆகிடுதான்னு பார்க்கலாங்க. வாவ், சூப்பர் சூப்பர் வாசனை வருது. திறந்த உடனே வெந்துச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதை குக்கர்லேயும் பண்ணலாங்க. இதெல்லாம் போட்டுட்டு முக்கால் வாசி வெந்த பிறகு முருங்கைக்கீரையை போட்டுட்டு ஒரு விசில் வச்சுருங்க. சூப்பராக வந்திருக்குங்க. இந்த கூட்டாஞ்சோறு செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.